அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்களை சொல்லிக்கொள்ளும் நான் ஆர்ஜி வினோத். சினிப்பட நிகழ்ச்சி இப்பொழுது வந்தாச்சு. முதல் செய்தி சினிமால இருந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. சினிமால எத்தனையோ படங்கள் இன்னைக்கு மற்ற படங்களுக்கு ஒரு தலைமையா ஒரு வழிகாட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா கூட நடக்குது, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சர்வதேச திரைப்பட விழா ஒவ்வொரு மாநிலங்களையுமே இது வந்து நடக்கும். இப்போ நம்ம தமிழ் மாநிலத்தினுடைய சர்வதேச திரைப்பட விழா ஜனவரி 6th ஆரம்பிச்சு ஜனவரி 13 வரைக்கும் நடக்குது. இதில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாடுகளை சேர்ந்த 150 படங்கள் வந்து திரையிடப்படுது. அமேசிங்கான விஷயமா இருக்குல்ல. இதில் இன்னும் அடிஷ்னலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு 16 படங்கள் இந்த ஒரு 120 வருஷங்கள் வரைக்கும் சினிமாவில் நினைவு கூற விதமாக நிறைய மௌன படங்களும் இடம்பெறுது. சரி, சினிமாவில் மாபெரும் கலைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, சமீபத்தில் கூட ஒரு சிலர் தவறி போனாங்க. இதில் சொல்லணும் அப்படின்னா கே. பாலச்சந்தர், ஆட்சி அப்படின்னா நம்ம மனோரமா, அவங்க எல்லாம் கௌரவிக்க வித மாதிரி, அவங்களுடைய நடிப்புகளை பாராட்டுற வித மாதிரி அவங்க 2 பேருமே சேர்ந்து நடித்த படங்கள் நிறைய திரைப்பட காட்சியாக கொடுக்கப்பட இருக்கு. இதில் குறிப்பாக அச்சமில்லை அச்சமில்லை, அக்னி சாட்சி, ஒரு வீடு இருவாசல், உன்னால் முடியும் தம்பி, இந்த மாதிரி பல படங்கள் வந்து தொடர்ந்து வரப்போகுது. இந்த போட்டியில் சமீபத்தில் வந்தது இல்லையா நிறைய படங்கள், அதில் ஃபர்ஸ்டாக இருக்கிறது தெரியுமா 36 வயநிலை, ஜோதிகா அவங்களுடைய படம் தான். அடுத்தது சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சார்லஸ், சாதி, கார்த்திகா, கிருமி, கோடைமலை, மாயா, ஆரஞ்சு மிட்டாய், ஒட்டத்தூதுவன், பிசாசு, ரேடியோ பெட்டி, தாக்க தாக்க, தனி ஒருவன், இந்த படங்கள் எல்லாமே இருக்குது. இதில் என்னென்னா இந்த படங்களில் இருந்து பெஸ்ட் ஆஃப் ஒன்னை செலக்ட் பண்ணி அதில் வந்து சிறந்த படம், சிறந்த இயக்குனர் அப்படின்னு 2 விருதுகள் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், எந்த படத்துக்கு வந்து விருது கிடைக்க போகுது, எந்த படம் வந்து நல்ல சிறந்த இயக்குனருக்கான விருது கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல, கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட விழாவை பற்றி ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க. இந்த விழாவினுடைய அமைப்பாளர், தமிழக அரசினுடைய ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்திட்டு இருக்கிறோம் நாங்கள், இந்த வருஷமும் அதே போல் பிரம்மாண்டமாக கோலாகலமாக கொண்டாட இருக்கு. நிறைய பிரபலமான நடிகர்கள் நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க, நிறைய மொழி படங்கள் இதில் இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளிலிருந்து நிறைய பேர் இந்த சர்வதேச திரைப்பட விழா 13th சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹிட் செய்தி வந்திருக்கு. அதுவும் யாரை பற்றி அப்படின்னா ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வருடம் ஆரம்பித்து வருடம் முடியும் போது நிறைய அந்த மாதிரி ஆரோக்கியமான போட்டிகள் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் எங்கே பார்த்தாலும் போட்டி தான், ஆரோக்கியமான போட்டிகள் தான் நிறைய இடங்கள் நடக்குது. இதில் சினிமாவையும் இது விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, எத்தனை நடிகைகள் வந்தாலும் இந்த கனவு கண்ணி அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளாக பார்த்து முடிவு பண்ணுறது இல்லைங்க, எல்லாமே மக்களுடைய கையில் தான் இருக்குது. நிறைய அமைப்புகள் இதற்கான சின்ன தேர்தல் மாதிரி நிறைய இணையதளங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நிறைய நடிகைகள் இடம்பெறாங்க அப்படின்றதான் ஒரு விஷயம். ஆனால் இந்த 2015 புதுமுக நடிகைகள் நிறைய பேர் வந்திருந்தாலும் இந்த கனவு கண்ணி லிஸ்ட்டுக்காக பரிந்துரை செய்யப்பட்ட நடிகைகள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எமி ஜாக்சன், தமன்னா, ஹன்சிகா மௌத்வானி, த்ரிஷா, சமந்தா, நயன்தாரா, இவங்களோட ஸ்ரீதிவ்யா, அனுஷ்கா, ஸ்ருதிஹாசன், அப்புறமா காஜல் அகர்வால், இவங்க எல்லாருமே இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக இப்போது செலக்ட் பண்ணியிருக்கிறது நயன்தாராவை. 2015 கனவு கண்ணி அப்படின்னா நயன்தாரா அப்படின்னு இப்போ எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க நடித்த படங்கள்லாம் அப்படி என்னன்னா இந்த வருஷத்தில் அவங்க தெரிஞ்ச ஒரு 5 படங்கள் கிட்ட நடித்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய படங்களில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. முக்கியமாக மாயா, மாஸ், தனி ஒருவன், நானும் ரவுடி தான், இந்த மாதிரி படங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்ததால் இந்த வருடம் முழுக்க அவங்களுடைய படம் வந்து ஓடிட்டே இருந்தது. அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி மாயா படத்தில் தெரிஞ்சிட்ட ஒரு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க ஒரு தனி ஒரு ரோலில் ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதே போல் தனி ஒருவன், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நல்லா ரீச் கொடுத்தது. அதுவும் விஜய் சேதுபதி கூட இவங்க நடித்த நானும் ரவுடிதான் படம் நல்லா பக்கமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நயன்தாரா தான் மேக்ஸிமம் ஆஃப் ஓட்ஸ் வாங்கி இப்போ அவங்க டாப் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஏன் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸாக்டாக. ஆமாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம கொண்டாட வேணாமா? குறிப்பாக சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களில் முக்கியமான ஒருத்தர்னா நடிகர் உதயநிதியை சொல்லலாம். அவருடைய படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு 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 பாவை பார்க்கும்போது ஒரு கல் ஒரு கண்ணாடி, இது கதிர்வேலன் காதல், நண்பேண்டா, இந்த மாதிரி படங்களில் நிறைய நடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு காமெடி ரோலில் நடித்தவங்க யாருன்னா சந்தானம். ஆமாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே முக்கியமான ஒரு ரோல் மாதிரி இந்த படம் பூரா சூப்பராக போயிருந்திருக்கும். நல்ல காமெடி வந்து சந்தானமும் பண்ணியிருப்பார். உதயநிதி தான் கதாநாயகன் அப்படின்னு சொன்னாலுமே அவரை விட அதிகமான டைலாக் பேசி சந்தானம் எல்லாரையுமே ரொம்ப அப்படியே மயக்க வச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ மான்கராத்தி திருக்குமரன் இருக்கிறாங்கல்ல அவங்களோட இயக்கத்தில் புதுசாக ஒரு படம் வந்து வெளியாயிட்டு இருக்கு. அந்த படம் தான் கெத்து. இதில் வந்து சந்தானா நடிக்கல, அவங்களுக்கு பதிலாக காமெடி கதாநாயகனா கருணாகரன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் இதை பற்றி சொல்லும் போது இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் காதல் காமெடி இப்படி தான் வந்துச்சு, காமெடி அதிகமாக இருந்துச்சு, அதனால் நிறைய படங்கள் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் கெத்து நடிச்சிருக்கேன்ல, இந்த படத்தில் உண்மையிலே கெத்து காட்டுற மாதிரி 2-3 சண்டை காட்சிகள்லாம் இருக்குது, காமெடி சீன்கள்லாம் ரொம்ப குறைவு, சந்தானம் அதனால தான் நடிக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பற்றி சொன்னதுமே என்னுடைய நண்பர் கருணாகரன் இருக்கார் இல்லையா, அவர் உடனே கதையை கூட கேட்காம ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா நான் நண்பர் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். அவங்க இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு நட்பு ரீதியாக நான் வளரணும் அப்படின்றதுக்காக என்னை மட்டுமே பேச வச்சு அவர் அதிகமாகவே பேசாமே இருந்தார் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார், நான் தான் கொஞ்சம் நிறையா பேசுவேன். அப்படி இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்படிப்பட்ட படங்களில் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு எனக்கு புது அனுபவமாக தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டம் இல்லாமல் எல்லோருடைய வாழ்க்கையும் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, படம் வரட்டும், வெளிவந்த பிறகு தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அடுத்ததான் நாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறது இன்றைய தினம் யார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு. நடிகை கௌசல்யா தன்னுடைய பிறந்த நாளை இதே நல்லா கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு முகிலப்பம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா 1996 மலையாள படத்தில் நந்தினி அப்படின்னு ஒரு ரோல் வந்து பண்ணாங்க. ஏப்ரல் 19 அப்படின்னா அவங்களுடைய முதல் படம். அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் இவங்க அறிமுகமானது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, இந்த படம் தான் அவங்களுடைய முதல் படம். அதுக்கப்புறமா அப்போது இருந்து அஜித், கார்த்திக், விஜய் இப்படின்னு நிறைய பேருடைய படங்களில் வந்து இவங்க நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நடிகர் முரளியோடையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறவங்க அந்த காலத்தில் பாலச்சந்தருடைய மூவிஸ் எல்லாத்தையுமே நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நேட்டிவ் அப்படின்னா இந்தியாவினுடைய கர்நாடகா அப்படின்னு சொல்லலாம். நிறைய தமிழ் சினிமாக்களையும் நடித்தவங்க சின்னத்திரையிலுமே தன்னுடைய முகங்களை காட்டினாங்க. நிறைய நாடகங்களை நடித்தாங்க. சமீபத்தில் இவங்க நடித்த படம் மலையாளத்தில் இஞ்சிக்காவு பூ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோல் நடித்தாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா விஷாலோட பூஜை படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் சுஷீலான்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அவங்க தாங்க இந்த கௌசல்யா. அடுத்ததாக சொல்ல போகிறது நடிகை சமந்தாவை பற்றி தான். ஆமாங்க, நிறைய பேர் இன்னைக்கு குறி காலகட்டங்களில் நிறைய இடங்களில் உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் நடந்த வெள்ள பாதிப்புகள் சொல்லலாம். இதுக்காக நிறைய நடிகர்கள் நடிகைகள் இறங்கி வந்து உதவி செஞ்சாங்க. நிறைய பணங்கள் லட்சக்கணக்கில் கொடுத்து உதவி செஞ்சாங்க. இதில் நல்ல உதவி செஞ்சாங்க அப்படின்னா நடிகை சமந்தாவை சொல்லலாம். இவங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போது விஜயோட தெரி படத்துலையுமே, சூர்யாவோட 24, தெலுங்கில் மகேஷ் பாபுவோட பிரம்மோற்சவம், இந்த மாதிரி நிறையா படங்கள்லாம் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிற நேரத்துலையுமே உதவி செய்கிறதுக்கும் மறுக்கிறதில்ல. ஒரே நேரத்தில் இவங்க வந்து 2 வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உதவி செய்கிறத ஒரு பெரிய ஒரு சேவையாகவும் ஒரு வேலையாகவே எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி சில கருத்துக்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் முழு நேரமும் சமூக சேவையை தான் செய்ய விரும்புகிறேன். ஏழை மக்களுக்கு உதவுவது ஆசைப்படணுன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அவங்களுக்கு உதவுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு உண்மையிலே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். இது கடவுள் எனக்கு தந்த ஒரு கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு தடவை நான் முழு நேர சமூக சேவை செய்வதற்காக சினிமா விட்டு போயிட்டேன் அப்படின்னா சினிமா மூலமாக இவ்வளவு இது கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதனால் நிறைய பிளாட்ஃபார்ம் இந்த சினிமாவில் எனக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பாக நல்லா சம்பாதிக்கிறது, அதே போல் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு, நிறைய திறமைகள், இதெல்லாமே இந்த சினிமா பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் எனக்கு கிடைச்சிது. திரைப்பட தொழிலை நான் ரொம்ப மனமு வந்து நேசிக்கிறேன். சினிமா மேலே எனக்கு ஒரு எப்போவுமே தனி பிரியம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு டெட்லைனே வந்து கிடையாது. சினிமா தான் என்னுடைய வாழ்க்கையாயிடுச்சு. ஆனா இது மூலமா மகிழ்ச்சியையும் நான் நிறைய வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். அதுதான முக்கியம். வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றதான முக்கியம். திரைப்பட தொழிலில் எவ்வளோ முக்கியமோ அதே போல் சமூக சேவை செய்கிறதும் மக்களுக்கு உதவி செய்கிறதும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் எங்கே பார்த்தாலும் இந்த சினிமாவில் இவங்க உதவிகள் செய்கிறத பற்றி தான் பேசிக்கிறாங்களா. இந்த மாதிரி இந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, அந்த இடத்துல உதவி தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்கிறாங்களா. முன்னெல்லாம் யூனிட்டில் வந்து படங்களை பற்றி தான் பேசுவாங்களாம். இப்போ இவங்களுடைய அப்படியே ஸ்டைலே மாறிச்சு அப்படின்னால எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்களாம். ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக எல்லாருக்காகவும் இருக்கிறாங்க நடிகை சமந்தா. சினிமாவில் இருந்தாலும் இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சேவை சினிமா மூலமாக தான் செய்ய முடியுதுன்றது இவங்களுடைய கருத்து. சினிப்பட நிகழ்ச்சியில் இப்போ அடுத்துதான் நாம் தெரிஞ்சுக்க போகிறது பாடகரும் பாடல்களும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடகர்களை, ரொம்ப ஸ்பெஷலான அவங்களுடைய பாடல்களும் ப்ளஸ் அவங்களுடைய தகவல்களும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது அவங்களும் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய திறமையை வந்து அவங்க நிரூபித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பாடகர்கள் ஒரு இசை கண்டஸ்டன்ஸ் கலந்துக்கிட்ட ஒரு சூப்பர் இசை நிகழ்ச்சியில் இவங்க டைட்டில் வின் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு சுவாரஸ்யம்னு பாருங்கள். ஆமாங்க, இந்த மாதிரியான சிறப்புக்குரியவங்க தான் ராகுல் நம்பியார். இவங்க ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி பாடுறதுக்கு முன்னால் இவங்க சொல்லணும்னா எம்பிஏ எம்காம் இந்த மாதிரி நிறைய கிராஜுவேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 or 3 years வந்து பேங்கிங்கில் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2003 புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக சப்தஸ்வரங்கள்னு ஒரு ஷோ நடந்துகிட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்க டைட்டில் வின் பண்ணது தான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் முடிவுகளை மாற்றிக்கிட்டாங்க. இப்படி நாமெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ நமக்கு பாடத்திறமை நிச்சயமாக இருக்குது, அதனால் நாம் இந்த இசை கேரியரை ஏன் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மூலமாக செலக்ட் பண்ணி அடுத்தடுத்து அப்படியே வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு நண்பன் இன்னைக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கு அவன் ஒரு எனர்ஜெட்டிக் மொமெண்ட்டாக கூட இருப்பான். ஆமாங்க, அப்படி இவங்களுடைய வாழ்க்கையில் அமைஞ்சது தான் இன்னொரு பின்னணி பாடகர் ஆலப் ராஜு. இவங்க 2 பேருமே சேர்ந்து நீண்ட நாள் நட்பில் நீண்ட நாட்களாக பாடிட்டு இருக்கிறாங்க. நிறைய இசை கச்சேரிகளில் கலந்துருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க தனியாக ஒரு பேண்ட் மியூசிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்லாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் இவங்களே இண்டிபெண்ட்டாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மோனோட்டனிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நேற்று நம்ம சுனிதா சாரதி அவங்கள பார்த்தோம். அவங்களுடைய இவர் நிறையா ஷோஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. இப்படிலாம் நிறைய சிறப்புகளை பண்ணிகிட்டு இருந்தவர் முதல்ல சினிமாவில் பாடுனது எப்போ தெரியுமா? விஜய் ஆண்டனியோடைய இசையில் டிஸ்யூம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதில் பூமிக்கு வெளிச்சம் இல்லாமல் ஒரு பாடல் வரும். அதில் தான் இவங்க வந்து பாடினாங்க. இந்த பாட்டு டூயட் பாட்டு. இவங்க இதில் மேல் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா 2009 ரஹ்லாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இசைக்குழுவில் அவங்க தன்னுடைய நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சாங்க. ஒரே ஒரு இதில் மட்டும் நிற்காமல் பன்முக திறமைகளை காட்டணும் இல்லையா, அதுக்காக வெஸ்டர்ன், கர்நாடிக், லைட் மியூசிக், ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல் முகவரிகளில் இவங்க அந்த மாதிரி ட்ராக்கை பிடிச்சி போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய படங்களில் பாடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பாடி நிறைய அச்சீவ் பண்ண இவங்க முக்கியமாக இப்போ நம்ம கேட்க போகிற பாட்டும் இவங்க பாடின பாட்டு தான். என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கும். போக்கிரி படத்துலேருந்து வசந்த முல்லை அப்படின்ற ஒரு பாட்டு மணி சர்மாவோட இசையில் வரப்போகுது. இதே போல் பையா படம் நாம் பார்த்துருப்போம். அதில் அடடா மலடா அப்படின்ற ஒரு பாட்டு நம்மளால் என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையிலையும் இவர் தான் பாடினாங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்காக அவங்க வந்து நாமினேஷன் பண்ணாங்க இந்த பையா படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிலாம் நாமினேஷன் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு கிடைச்சது எப்போ தெரியுமா? கௌரவம் அப்படின்ற ஒரு படத்தில் டூக்குடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங்காக தான் கிடைச்சது. இந்த சாங்க்கு வந்து தமன் இசையமைச்சிருந்தாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய கமர்ஷியல்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஜிங்கிள்ஸ்க்கு வந்து இவங்க வாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய பாடல்களை வந்து பாடிட்டு இருக்கிறவங்க இன்னும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பாடகர்களுக்கு நிறைய பாடல் வரிகளை எழுதி கொடுத்தவர் தஞ்சை ராமையாதாஸ். அவரை பற்றி தான் இன்றைக்கு நாம் சினிமா வரலாறுல தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேர் விதவிதமான வார்த்தைகளை இந்த பாடல்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கிறதுலாம் ரொம்ப கலோக்கியாக, ரொம்ப தங்கிலீஷ் ஸ்டைலில் கூட வந்துருச்சு. நிறைய பாடல்கள் அப்படி தான் இன்றைக்கெலாம் ரீச் ஆகுது. சரி, இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் முன்னோடியாக இருந்தவர் தான் இந்த தஞ்சை ராமையாதாஸ். ஆமாங்க, அமரதீபம் அப்படின்ற ஒரு படத்தில் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி அப்போவே வந்து பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்கிறாரு. இப்படிலாம் நிறைய செஞ்சவர். 1939 வருஷத்தில் மாரியம்மன் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறாரு அப்படின்னு சினிமாவுக்கு இவரை ஒரு கவிஞராக அறிமுகம் செஞ்சது. தொடர்ந்து திருத்திட்டு ஒரு 250 படங்களுக்கு மேலே பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. எழுதிய பாடல்கள்னு சொன்னால் 2000 பாடல்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். தஞ்சையில் இருக்கக்கூடிய மானாம்பூச்சாவடி அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய சொந்த ஊர். அங்கே சென்ட் பீட்டர் மேல்நிலைப்பள்ளியில் அவர் 10th படித்தாங்களாம். அப்புறமா தஞ்சை கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படித்து புலவர் பட்டம் பெற்றார். அதோட ஆசிரியர் பயிற்சி படிப்பையும் கொடுத்தாங்க. தஞ்சை ஆட்டுமந்தை தெருவில் இருக்கக்கூடிய ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியராக இருந்தாங்கன்றது முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், ஒரு பாடல் ஆசிரியருக்கு பின்னாடி எத்தனை விதமான ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சினிமாவுக்கு இவருக்கு வாய்ப்பு எழுத, பாட்டு எழுத எப்படி வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லலை, அவருடைய மகன் தன்னுடைய அப்பாவை பற்றி சில நினைவுகளை பகிர்ந்துக்கிறார். இந்த கவிஞர் தஞ்சை ராமதாஸ் ஐயாவுடைய மகன் தான் ரவீந்திரன். இவர் அவங்களுடைய அப்பாவை பற்றி என்ன சொல்கிறாருன்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அப்பாவுக்கு அப்போவே பாட்டு எழுதக்கூடிய ஆர்வம் வந்து இருந்தது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அதில் தஞ்சை சரஸ்வதி மகாலில் அடிக்கடி புலவர்கள்லாம் ஒன்று கூடி பாட்டை பற்றி விவாதிக்கிறது வழக்கமாக இருந்தது. இதில் ராஜாவினுடைய அரண்மனை புலவர்களாக இருந்தவர்களும் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. இந்த சபையில் ஒரு பாட்டு போட்டி வந்து நடந்தது. அரண்மனை புலவர்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அப்பா வந்து முதல் பரிசான தங்கப்பதக்கத்தை வாங்கினாங்க. அப்பா வந்து அப்போது அரசியல் கட்சியில் இருந்தாங்க. கட்சியில் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. சுதந்திர போராட்டத்தில் கட்சியினுடைய கட்டளை ஏற்று போராட்டத்திலுமே நிறைய கலந்துக்கிட்டாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா சுதந்திர போராட்ட தியாகிகா வாழ்க்கையில் வந்து நிறைய பட்டயங்கள் வாங்கினாங்க, பதக்கங்கள் வாங்கினாங்க. இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து அவர் எடுத்துக்கல. என்ன அப்படின்னா சினிமாவை வந்து ஒரு முழுமையான ஒரு காதலாக வந்து காதலிச்சார். தாய்நாட்டுக்கு உழைக்கிறது ஒவ்வொருடைய கடமை அப்படின்றது தான் என்னுடைய அப்பாவோட கருத்து. ஆசிரியர் பணியை தொடங்குறது போதே நாடகத்துறையில் நாட்டம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாடகக்குழு ஆசிரியராக அவர் தன்னுடைய சபாவில் வாத்தியராக ஏற்றுக்கொண்டது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நாடக கதை, நாடக வசனம் இப்படின்னு நாடக பாடலாசிரியர்களுக்கு வாத்தியார் அப்படின்ற ஒரு பெயர் வந்து நிலைச்சிடுச்சு. இந்த வகையில் நாடகத்துறையிலுமே வாத்தியார் அப்படின்னு தான் எங்கள் அப்பா வந்து கூப்பிடுவாங்க. மச்ச ரேகை, பகடை, பவல்கொடி, விதியின் வெற்றி, அல்லி அர்ஜுனா, வள்ளி திருமணம், இந்த மாதிரி நிறைய நாடகங்களையும் எங்களுடைய அப்பா எழுதியிருக்கிறாங்க. ஊர் ஊரா நாடகம் போட்டு வந்த எங்க அப்பாவே ராமசாமி பாவலர் அப்படின்றவர் தான் சேலத்துல ஒரு நாடகம் போடுறதுக்காக கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறமா வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகள் வந்து நடந்ததுன்னு சொல்லலாம். அந்நாளில் கொடிக்கட்டி பிறந்த பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா சேலத்துக்கு அடிக்கடி நாடகம் போகிறதுக்காக போவாராம். சேலத்தில் அவருடைய நாடகங்கள்லாம் ரொம்ப பயங்கர மாசாங்க. அந்தளவுக்கு இவருடைய டைலாக்ஸ்லாம் இருக்குமா, எப்போவுமே இவருடைய டைலாக்ஸ்க்கு வந்து ரொம்ப கிளாப்பிங்ஸ் தானா. இது வந்து சினிமாக்காரங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியுமா, எப்படிப்பட்ட ஒரு கலைஞர் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. சரி, இவர் மூலமாக நம்ம பாடல்கள் எழுதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய பாடல்கள் எழுதுறதுக்காக நிறைய சினித்துறையை சேர்ந்தவர்கள் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தாங்க, இவங்களும் எழுதி கொடுத்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாள் சேலத்தில் திடீர்னு ஒரு ஸ்டூடியோவில் எங்கள் அப்பா இருக்கும்போது ஏற்கனவே பழக்கமாயிருந்த டிஆர் மகாலிங்கம் வந்து வந்தாங்க. அவங்களுக்கு அப்பாவுடைய நாடகம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். மச்சரேகை அப்படின்ற ஒரு நாடகம் கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேலே அப்பா வந்து கொண்டு போனாங்க. அந்தளவுக்கு ஒரு சரித்திர சாதனைன்னு சொல்லலாம். இந்த நாடகத்தை தன்னுடைய கம்பெனிக்காக எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொன்னப்போ அப்பாவும் சரின்னாங்க. இதுதான் முக்கியமான காரணம், சென்னையில் நாங்கள் போய் குடியேறது காரணமாக இருந்துச்சு. இப்படிலாம் இருக்கும்போது 1951லேருந்து 60 வரைக்கும் பாதாள பைரவி, மிஷியம்மா, மாயா பஜார், இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வசனங்கள், பாடல்கள் எல்லாமே அப்பா தான். விஜயவாகினியோடைய ஆஸ்தான கவிஞர் அப்படின்னு ஒரு நேரத்துலலாம் ரொம்ப தகுதியோட புகழ்பெற்று இருந்தாங்க. அந்த காலத்தில் நிறைய இசையமைப்பாளர்கள்னு சொன்னால் MS விஸ்வநாதன், KV ஆனந்த், மகாதேவன், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்த நேரத்தில் எங்கள் அப்பா அவங்களுடைய இசைக்கு எல்லாருக்குமே பாடல்கள் எழுதி கொடுத்தாங்க. அதே போல் டைரக்டர் ஸ்ரீதர் அவருடைய அமரதீபம்னு சொல்லக்கூடிய முதல் படத்துக்கு அப்பா மூலமாக தான் வசனமும் பாடல்களும் எழுதி வாங்கினாங்க. இவரோட பாடலை வந்து எழுதி கொடுத்தாரு. நம்பினா நம்பாங்க, நம்பாட்டி போங்க அப்படின்னு சொன்னார். டைரக்டருக்கு ஒரே வந்து இதாகிடுச்சு, என்னையா இது இப்படி எழுதியிருக்கிறீங்க வாத்தியாரையா, இது எனக்கு முதல் படம், அதுவும் நீங்கள் எனக்கு பாடல் எழுதுகிற முதல் பாடல் அப்படின்னு சொன்னார். வேறு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். இவர் என்ன பண்ணாரா, ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாராம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டப்போ இது எனக்கும் தெரியாது, ஏன்னா அது குரத்தி பாசி, இது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாராம். ஆனால் அந்த பாட்டு அன்றைக்கி பயங்கரமான ஒரு ரீச் ஆச்சு. இப்படியெல்லாம் இருந்தது போக ஒரு நேரத்தில் அவருக்கு டப்பாங்குத்து பாடலாசிரியர் என்ற ஒரு பெயரே வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் அடுத்தடுத்து நிறைய சந்திச்சிருந்தவர். கலைஞர் மு கருணாநிதி வந்து இவங்களுக்கு நிறைய பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதையும் தாண்டி நிறையா போயிட்டு இருக்கும்போது சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய சாதனைகள் செஞ்சார். அதில் குறிப்பாக கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுத ஒரு நேரம் மாலைகிட்ட மங்கை அப்படின்ற ஒரு படத்தையும் வந்து தயாரித்தாங்க. அதுலேயுமே அப்பாவுடையதெல்லாம் இடம்பெற்றிருந்தது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கதை, வசனம், பாடல்கள் எல்லாம் ஒருவரேனா அது எங்களுடைய அப்பாவா தான் இருக்கும். இதை பெருமைக்காக சொல்லல, ஏன்னா அவருடைய சாதனைகள் வந்து அப்படி கேட்டதும் கிடைக்கும் அப்படின்னா அது எங்களுடைய அப்பாவா தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சினிமாவில் நிறைய ஃபெமிலியராக இருந்தது என்னுடைய அப்பா திரு தஞ்சை ராமையா தாஸ், பிரபலமான பின்னணி பாடலாசிரியர். வீட்டில் குழந்தைங்கள்லாம் சேட்டை பண்ணிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ வாலு பெரிய ஒரு அவதாரம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதே போலலாம் அந்த அவதாரம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. குறிப்பாக ஹாலிவுட்டில் அந்த அவதாரம் படம், அவதார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஏற்கனவே வந்துட்டு போயிடுச்சு. பயங்கரமான ஒரு வசூல் மழை இந்த படத்துக்குன்னு சொல்லலாம். வேர்ல்டு லெவலில் பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் இந்த படம் வந்து இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா முக்கியமானது காரணம் இதனுடைய இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் தாங்க. அடுத்தடுத்து இதனுடைய படங்கள் எல்லாமே வரப்போகுதான். குறிப்பாக அவதார் 2, அவதார் 3 வரைக்கும் எக்ஸ்டெண்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 நெக்ஸ்ட் கிறிஸ்மஸில் வந்து இந்த அவதார் 2 வரப்போகுதான். அதே போல 2019 அவதார் 3 வந்து வரப்போறதா சமீபத்தில் இதை பத்தி என்னோட இயக்குனர் வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங்ஸ் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கான். முக்கியமாக அவதார் 2 நடந்துட்டே இருக்கும்போது அவதார் 3 வந்து ரெடி ஆகும் அப்படியே பை த பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நல்ல விஷயம் தானே. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னா அந்த கனடியனுடைய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். தி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்தது. இதில் வந்து கேமரூன் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தின மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு சீக்ரெட்டை வந்து வெளியே போட்டு உடைச்சாராம். எல்லாருமே ரொம்ப அசந்து போயிட்டாங்களா. நானும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டிருந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன்.